டேய் குரு இப்பதான் வரியா ஏன்டா காலையில இருந்து உங்க அப்பா எங்கெல்லாம் நிக்க வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு இவன் இன்னைக்குமே பல்லு வளர்க்க மாட்டான் இன்னைக்குதான் முத முத தொடங்கினா அது உங்க அப்பா தடுத்துட்டாரு நல்ல வேலை நீ தப்பிச்சா தெரியுமா எங்க அப்பாவை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும் வா எங்க வாடா ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமய்யா ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமய்யா ஸ்ரீ வெங்கடேச பெருமாளே சரணமய்யா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா நல்லா இருங்கப்பா ஏ அப்பா ஆசீர்வாதம் பண்ணாரே குரு யூ கோவில் கோவில் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா ஆமாப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நல்லா இருங்கப்பா தேங்க்யூப்பா டேய் குரு இது பாரு நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் சதா பகவான் காலடியிலேயே இருக்கேன் அவருடைய அருளால் என் வேண்டுதல் படி நீ ஐபிஎஸ் செலக்ட் ஆயிருக்க இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிடுவ அதுக்குள்ள பிரச்சனை அது இதுன்னு போய் உன் வேலைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு தான் எனக்கு பயம் ஆனா போஸ்டிங் வர்ற வரைக்கும் யூ கேன் என்ஜாய் கோயில் 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 பிஸ்கட் வாங்கி இருக்கேன் குறஞ்சது 50 போனோ அது அடிச்சிர வேண்டியதா ஆஹா தியேட்டர் ফুল क्राउडல இருக்கு பிக் அப் பண்ணிர வேண்டியதா ஏன்டா இதுங்களை எல்லாம் அடிக்குற ஏய் மிஸ்டர் இப்படி வந்து மோதறியே உன கண்ணு இல்ல டோடா இப்படி நினைச்ச இடத்துல இருக்கறியே உனக்கு அறிவு இல்ல டேய் அவகிட்ட இல்லாதெல்லாம் கேட்க கூடாதுடா நான்சென்ஸ் ஸ்டூபிட் சரி சரி இன்ட்ரோடக்ஷன்லாம் ஓவர் படம் பார்க்க போலாம் வண்டி எடு திவ்யா ரொம்ப வலிக்குதாடி கேரள கோட்டக்கல் என்ன கிடைக்கும் வாங்கி நீ விடுங்க சரியாயிடும் பிடிச்சது இல்லாம மருத்துவ குறிப்பு வரையா இல்லம்மா அழகு குறிப்பு அதானே உங்ககிட்ட இல்ல டிக்கெட் எடுக்க கூடாது இடியட் என்னடா ஒரே கூட்டமா இருக்கு டிக்கெட் கிடைக்குமா டேய் உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு ஏதோ ஒரு ஃபிகர் கரெக்ட் பண்ணா டிக்கெட் பிக்கப் எல்லாமே ஓகேடா அப்படிங்கற திவ்யா பசிக்குதியா ஏதாவது பிஸ்கட் சாப்பிட்டுக்கலாமா எல்லாம் சத்த ஃபிகரா இருக்குதே எக்ஸ்கியூஸ் மீ ரெண்டு டிக்கெட் வாங்கி தர முடியுமா ஐயோ ஆக்சிடென்ட் கேஸ்ரா என்ன பாத்தா டிக்கெட் வாங்கி தர மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க நின்னா கீப் டீசிங் அண்ட் கம்ப்ளைன் பண்ணிடுவேன் ஓ கம்ப்ளைன் பண்ணிடுவேன் போடா பார்க்கலாம் விட்டா எஃப்ஐஆர் ரவில போய் வர மாட்டா ஆ வேறால பார்க்கலாம் மை ஃபுட் கேரளாயில் மறந்துடாதீங்க ஆஹா ஏமா கழுத்துல நகையெல்லாம் போட்டு மாட்டீங்களா ஏ நான் புள்ளிங்க ப்ராப்ளமே இல்லாத ஒரு பாட்டி மாட்டிக்கிச்சுரா இப்ப டிக்கெட் கரெக்ட் பண்ற பார் அத்தை அத்தையா அத்தை 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 என்ன தெரியல அத்தை நாமெல்லாம் வேலூர்ல ஒண்ணா இருந்தமே அத்தை நான் வேலூர் பொம்பளை ஜெயில இருந்தேன் இவனுக்கு எங்க அங்க வந்தானுங்க ஆஹா நம்ம கிட்டயே பிட்ட போடுறானுங்கயா நீ நம்ம கண்ணாத்த பேர முத்த இல்ல வாராசா 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 ஆமாத்த ராசா நீ சவுக்கு மார்க்கில ஏத்த இங்கிலீஷ் படுத்துக்க வந்தீங்க எனக்கு செயினா ரொம்ப பிடிக்கும்ல செயினா செயின் செயின் ஜாக்கி செயின் ஓ ஜாக்கி செயினா அந்த சப்பு மூக்கு பையனா எனக்கு அம்புட்டு உசுறு அவ என்னடாப்பா ஏ நீ இல்லாம அமாதிரி செவத்துல ஏறா குதிக்கிறா தாவரா கொரங்கு பயமாவ யார அவந்தே அத்தை உங்களுக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி தர முடியுமா என்ன ராசா உனக்கு இல்லாத டிக்கெட்டா இன்னைக்கு என் மொத போனியே நீதா ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வரும் நீங்க கை வச்சுக்கோங்க அப்புறம் உங்க கை மேல நான் கை வச்சுக்கிறேன் என்ன
ஆச்சுக்குங்க. படம் முடிஞ்சு போச்சு, எந்திரிங்க. ஹலோ மேடம். ஓ மை காட், இந்த நகை எல்லாம் காணோண்டி. ஐயோ, என் செயின காணோம். மறுபடியும் பிஸ்கட் கிளவி நகை எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டாளா? எங்கடா கூட்டிட்டு போறீங்க? வாடா. டே, என்னடா என்னடா, வா பேப்பரை பாடுறா, பாடுறா, நல்லா பாரு என்ன போட்டு படிச்சு பாரு. டே, என்ன அது, அநியாயமா இருக்கு. அந்த பிஸ்கட் கிளவியோட கூட்டாளிங்கன்னு நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லிருக்கா? ஏண்டா, நம்ம எல்லாரும் உயிர் நண்பங்க தானே. அதுல என்னடா சந்தேகம்? அப்ப அடிச்ச நகையில எனக்கு பங்கு கொடுங்க. பங்கு தானே, நீ நியாயமான அதெல்லாம் கொடுத்துருவே. கொடு கொடு. பங்கடா கேக்கு. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தி எங்களை திருடன் ஸ்டாம்ப் குத்திருக்கா, நீ வேற கன்ஃபார்ம் பண்ண போடா. ஏண்டா, உனக்கு மூளையே கிடையாதா? தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் பண்ணி அந்த கிழவி கிட்ட அத்தகுத்தன்னு சொல்லி திருடன்னு பேப்பர்ல நியூஸ் போடுற அளவுக்கு பண்ணிட்டேடா. அது வந்துப்பா மாப்ள, நாம மதுரை தியேட்டர்ல பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? மரியாதை எடுத்த காலி பண்ணு. எந்திரே, எந்திரா, எந்திரா, மாப்ளே, மதுரைக்கார மாப்ளே. என்னடா அங்க பாடுறா, கேரள ஆயில் வருதுடா. டே, நம்ம புது மாப்ளே உக்கர உக்கர மாப்ளே. என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. What do you want? Your Chinese is bored. மாப்ளே, சொன்னா கேளுங்க மாப்ளே. மாப்ளே, you rascals. Hello, wrong number. Get up. Hey, unna thanda koopraanga. You also get up. Yes, துருட்டு ராஸ்கல்ஸ். ஏய், யாரை பார்த்து திருடங்கற? கொழுவிய வச்சு நகைய திருடுற உங்கள திருடன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? அது வந்துங்க, அது டிக்கெட்டுக்காக பார்த்த கேக்கு. உன்கிட்ட என்ன பேச்சு? நான் போலீஸ் கிட்ட போறேன். போனா போ. பெருசா வந்துட்ட. போலீஸ்க்கு போறலாம்டா. ஏய் ஏய் ஏய், புறாவள திமிர பேசுற. ஹலோ, கம்பி என்னடா சரி பண்ற? போலீஸ் போடுவே நீ, போடுவே நீ. ஏய், உனக்கு அவ்வளவு தைரியமா? கட்டி பிடிக்கறா, இதான் சாக்கடி மூடி கட்டி பிடிக்கறா. யார் கிட்ட மோதற? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கிட்ட மோதற. யாரு நீயா? நான் இல்ல சார். ஏய், ஐபிஎஸ் ஆபீசர் தப்பிக்கலாம் பாக்குறியா? நான் சொன்னேனா? நான் சொன்னேனா? அவ கிட்ட என்னடா பேச்சு? ஐடென்டிட்டி கார்ட காட்றா. ஐயோ, ஐடென்டிட்டி கார்ட காட்றா. வி பரமகுரு ஐபிஎஸ் ஐடி கார்ட் ப்ளீஸ். நான் யாரன் தெரியுமா? தெரியுமா மேன், சொன்னா தான தெரியும். லோ காலேஜ் ஸ்டூடண்ட். ஓச்சடா. சரிடா மச்சான். போடா சென்சார் சென்சார். கோடு கோமச்சோ மெரன் ரூமா? அப்படி என்ன இருக்கு இந்த கார்டல? ஏன் எதிர்காலமே இருக்குமா? ப்ளீஸ், ஐபிஎஸ் ட்ரெய்னிங் முடிச்சிட்டு வந்திருக்க, அதுக்காக போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் திருடிட்டு இருக்கலாமா? லோ ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போலீஸ் தெரியுமா? தெரியாது. அதுல செக்ஷன் 203C என்ன சொல்லுது தெரியுமா? எங்கிட்ட எதுவும் சொல்லியே. ஏன்டா சும்மா இருந்தவகிட்ட என் கார்டு கொடுத்தேன், வேலைக்கு வெயிட் வைக்கிறேன். கருப்பு மிடி கருப்பு கோட்டம் போடாம சென்சார். ஹே லுக், என்ன ஒரு போலீஸ் கேஸ் கூட உன் மேல ரெஜிஸ்டர் ஆனா கூட உனக்கு போஸ்டிங்கே கிடைக்காது தெரியுமா? ஆஹா, கருப்பு கோட்டுக்கும் காக்கி சட்டைக்கு வார ஆரம்பிச்சிச்சுடா. என் பிறந்த நாளைக்குள்ள என் நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு கார்டை வாங்கிட்டு போ. அப்ப ஒரு வருஷத்துக்கு கவலை இல்ல நண்பா. ஆஹா, அடுத்த வாரம் என் பர்த்டே. நெக்ஸ்ட் வீக். கீப் ஆன் கவுண்டிங் யுவர் டேஸ். ஹலோ ஹலோ, இப்பெல்லாம் திருடனுங்க கூட ஸ்மார்ட்டா இருக்காங்க லேடி. நகை மட்டும் இல்ல, நம்ம மனசு சேர்த்து அடிச்சிருவானுங்க. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன கரெக்டா? என்னம்மா? அப்பா, இவதான் என் நகையை திருடிட்டு போன கிழவி. அவங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னதே நான் தான். என்னப்பா சொல்றீங்க? கிரிமினல் லாயர் எனக்கு தெரியாதாம்மா. இந்த சிட்டியில எங்க திருட்டு நடந்தாலும் திருட்டு நகையை வாங்குறது குறிப்பிட்ட சில ஆட்கள் தான். அதான் அவங்ககிட்ட சொல்லி வச்சேன். கைக்கு வந்த உடனே பார்ட்டியை கையோட கூட்டு வந்துட்டான் சேட்டு. அம்மா, எங்க உன்னோட பார்ட்னர்? பார்ட்னரா? நான் சோலோ பர்ஃபார்மன்ஸ், தனி ஆளு. அப்போ அத்தை அத்தனை கூப்பிட்டு உன் கூட வந்தது?
அதுங்க ஏதோ சினிமா டிக்கெட்டுக்காக சொந்தம் கொண்டாடிட்டு வந்துச்சுங்கம்மா. படம் முடிஞ்சிச்சு, பறந்து போயிடுச்சு. அதுங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லம்மா. ஐயா சேட்ட நகைய கூட இந்த எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாரு. ஐயா வக்கீல் ஐயா நான் வர ஆள இவ்வளவு அர்ஜென்டா எங்க போற? உதயம் தேட்டர்ல விட்டதா தேவி தேட்டர்ல பிடிக்கத்தான். வக்கீல் வீட்டுக்கே பிஸ்கட் கொடுத்தது தப்பா போச்சு. கேள்வி கேட்டு நச்சரிக்கிறாங்க. எங்கடா அந்த பிஸ்கட் பொம்பளை? எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறான். நானும் திட்டு விசிறி பார்க்காம தியேட்டர் தியேட்டர் அலையில கிடைக்கலடா. அவ மட்டும் கையில கிடைக்கட்டும், பெண்ட நிமித்திடுறேன். பார்ட்டி மாட்டிச்சுடா. ஆஹா டேய், அங்க பாடுறாதே கேள்வி. வேற ஒருத்தி நகைக்கு பிராக்கெட் போட்டுக்கிறான். ஏமா தனியா வந்தியா டூரா வந்தீங்களா? தனியா தான் வந்திருக்கேன். அப்போ ஒரு பிஸ்கட் சாப்பிடுறது. இந்த மாதிரி கேள்விங்கெல்லாம் நம்ம வேற மாதிரி டீல் பண்ணோம். மெதுவா போய் ஒரே அமுக்கா அமுக்கணும். ஆஹா, இந்த ஹேண்ட்ஸ் அப்னு ரெண்டு வார்த்தை எனக்கு தெரியாம போச்சுடா. தெரிஞ்சிருந்தா இது துரத்துறதுக்காக கையில இந்த பாப்கார்ன் தூக்கி போட்டு முட்டி தாய மூச்சு வாங்க ஓடி வந்திருக்க மாட்டேன்ல. அதுல அவர்றா. ஏய் கிழவி, என்ன முதல்ல நகை எடு. எங்க இருந்து எடுக்கறதா? ஆனா நீ என்னப்பா, அந்த பொண்ணோட அப்ப ஒரு பெரிய கிரிமினல் லாயரா, திருட்டு நகை வாங்குற வியாபாரி கிட்ட இருந்து மறுநாள் ஆள் அனுப்பிச்சு அம்புட்டு நகை அள்ளிட்டு போட்டாம்பா. என்னது, மறுநாள் நகையை வாங்கிட்டு போயிட்டாரா? சொல்லுங்க மேடம். டைம் கொடுத்து இன்னியோட ஒரு வாரம் ஆச்சு, என் ஜெயின் இன்னைக்கு வரலனா என்ன உயிரோடவே பாக்க முடியாது. இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு மேடம், கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? சிக்னல் வரலையா? ஜெயின் வரலனா நான் செத்து போய்டுவேன் சொல்றேன்டா. ஆ டேய், இன்னும் அவ அதே மெயின்டெய்ன் பண்றாடா, அவள அங்கேயே இருக்க சொல்லு. ஹலோ மேடம், உடனே ஃபேஷன் டெக்னாலஜி கிட்ட வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. மேடம் நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க, நான் கண்டிப்பா வரோம். என்னங்க இதெல்லாம்? என் நகைய கொண்டு வந்தியா? கொண்டு வர மாட்டேன், நீ எப்படியா திருப்பி கொடுப்ப? திருடு அயோக்கிய ராஸ்கல். அந்த நகை இல்லாம என்னால வாழ முடியாது. அத சாகலான்னு முடிவு பண்ணி பாய்சன் போட்லோட வந்திருக்கேன். சும்மா இருக்கடி. அப்புறம் சொல்லு, எப்ப எடுத்தாலும் மேல வந்துடுறாயா? திருட அயோக்கிய ராஸ்கல், இத்தனால என்ன டார்ச்சர் பண்ணிட்டல, எதுக்காக இதெல்லாம் பண்ண? இதுக்கு தான். அட பாவிங்களா, நீங்க கடல போறதுக்காக என்ன கதற விட்டுட்டீங்களடா. ஏண்டா சாரி மடா, இதுக்கு நீ சப்போர்ட்டா? ஒண்ணா குட் மார்னிங் சார். இவ்வளவு பயம் இருக்குல்ல, சொல்லியா உன் ஆள்கிட்ட சொல்லுங்க. யோ, இது பெரிய இடத்து விவகாரங்க, நீ பாட்டுக்கு நிலைமை புரியாம இங்க வந்து போதனையானா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஒழுங்க வக்கீல் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி செய். இதா பாரியா, பையன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இந்த அடிக்கிற உதைக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காத. அவன் என்ன வர வர போலீஸ்காரங்க நீங்களே நீதி வழங்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட் வேலையா? நேரா பையனை கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கிற. இதா பார், இந்த கஞ்சா கேஸ், குலக்கேஸ், இது எல்லாமே எனக்கு சுஜிப்பு. இது ஆஃப்டர் ஆல் ஈவ்டிசி கேஸ். சொடக்கு போடுறதுக்குள்ள பையன் முன்னால வந்து நிப்பான், தெரிஞ்சுக்க. எனக்கு மேல சுப்பீரியர் ஆஃபீஸர் வேண்டாங்கிறீங்க, லாயர் கேஸ உடைச்சிருவேங்கிறாரு. ஐயா நடானா 500,000 ஓட்ட பாக்கெட்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேங்கிறாரு. இதுக்கு அப்புறமா அந்த பையமலை கை வைக்க நான் என்ன மடையனா? நீங்களே சொல்லுங்க சார். தட்ஸ் குட் சார். என் முதல் கேஸ் வாரண்டோட வேற வந்திருக்கேன், வெறுங்கையோட போனா நல்லா இருக்குமா? நீங்க சொன்ன மாதிரி நேர கோர்ட்டு கொண்டு போய் ஒப்படைச்சிடுறேன். அப்பா ஏ கவலைப்படாதடா,
தம்பி பயப்படாத, வேணும்னா உன் கூட உங்க அப்பா, டிசி சார், லாயர் சார் எல்லாரும் கூட வரட்டும் சார். சத்தியமா சொல்றேன், என் கை உங்க பையன் மேல படவே படாது. அப்படிவா வலிக்கு பாத்தியாடா, அடிப்பா முதப்பான்னு பயந்துட்டு இருந்தியா, சரண்டர் ஆயிட்டம் பாத்தியா, வாடா நான் இருக்கேன் வாடா. போலீஸு கோர்ட்டு ஜெயிலு இதெல்லாம் அவன் அரசியல் வாழ்க்கைக்கு அஸ்தி வரணும். ஏ ஐயா, என்னடா வண்டி ஏதோ ஸ்லோ ஆயிடுச்சே, அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போல இருக்குது ஐயா. இதெல்லாம் சிட்டியில சகஜம்தாங்க. ஐயா இது போட்டு போற ரோடு இல்லையா, ஏதோ ரூட்டம் மாத்தி நல்லா குப்பத்துக்கே கொண்டாந்துட்டா ஐயா. எந்த குப்பனை நமக்கு என்னடா, இவங்க பாத்துப்பாங்களா, கொஞ்சம் சும்மா இருங்க சார். ஐயா உங்க பையன் இந்த குப்பத்து பொண்ணத்தான் கைய புடிச்சு இருந்தா ஐயா. ஐயா வண்டிய வேற நிறுத்தி போட்டா ஐயா. ஓரம்பா ரம்பா ரம்பா, ஓரம்பா ரம்பா ரம்பா, அடிச்சா நான் நெத்தி ரெடி பண்ண கொடுத்தா. ஏய் அச்சா இங்க வாடா. குப்பத்து போன நியாயம் கிடைக்கலனா ஒரு போலீஸ்காரன் கூட உயிரோட இருக்க மாட்டேன் சொன்னேடா. ஏண்டா இப்படி எல்லாம் சொல்லி போலீஸ்காரன் வேலைக்கு உள்ள வைக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. டிசி இருக்காரு, வக்கீல் இருக்காரு, பாத்துப்பாங்கடா சார். இந்த அடிதடி எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட் இல்ல சார், இவரு டிபார்ட்மெண்ட் சார், இவரு டீல் பண்ணிக்குவாரு சார். எங்கிட்ட டீல் பண்றது, அதுக்கு முன்னாடி அவங்க எங்களை டீல்ல விட்டுருவாங்களே. யோ சும்மாரியா, நீ பயந்து இருக்கிறவங்களை பயப்படுத்திட்டு இருக்க சார். தைரியமா இருக்கு சார், தம்பி கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா ஐயா வக்கீல் போறாரு, என்ன கேக்க ஐயா. ஏய் வக்கீல் நீ எங்க போற சார், எப்படியாவது உங்க பையனை உசுரோட கோர்ட்டு கொண்டாந்துருங்க சார், நான் ஜட்ஜ் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்னடா சொன்ன, மந்திரி பையன் ஆக்ஷன் எடுக்க மாட்டோமா, ஏண்டா டிவிக்கு போயிடுவீங்களா, பேப்பர்ல சொல்லிடுவீங்களா சார், நம்ம லஞ்சம் வாங்கினதா சொல்லி நம்மள நாரடிச்சிடுவானா. சத்தியமா நான் சொல்லவே இல்ல சார். சொன்னியடா. யோ இல்லை, நான் விட்டு தொலைய வேண்டியதானே ஐயா. சொல்லவே இல்ல சார். சொன்னடா. சத்தியமா நான் சொல்லவே இல்ல. என்ன மிஸ் பரமகுரு அவன் இல்லன்னு சொல்றல, வாங்க போலாம். அத எப்படி சார் போலாம், டேய் நான் மந்திரி பையனை பிடிக்கலன்னு தெரியுமாடா, வாடா சொன்ன கழுங்க வேண்டாம், வர உள்ள இருக்க பாரு. ஆமா சார், என் தங்கச்சி மண்டி ஒடிச்சு இவன் தான் சார். யாரும் அந்த பையனை வெளியில இழுக்காதீங்க. கீழே போட்டு மிதிக்க கூடாது, மிதிக்கவே கூடாது. இவனை படுத்து வச்சு அடிச்சா தூங்கிடுவான், இவனை நிக்க வச்சு ஆப்படிக்கணும். தங்கச்சிங்களை பார்த்து மச்சான் நான் கூப்பிட சொல்றேன், இப்ப நான் கூப்பிடுறேன்டா. யாரும் அவசரப்பட்டு பைய கைய கால முறிச்சிடாதீங்க. இனிமே வாழ்க்கையில இவன் எந்த பொண்ணியும் நினைக்க கூடாது, நம்ம மறுநடி அசா வாங்கடா ரெஸ்ட் வந்து திருப்பி அடிப்போம். பையனை கோர்ட்டுக்கு அடிச்சிட்டு குப்பத்துல வந்து மாட்டி விட்டேடா சார். நான் கொடுத்த வாக்கை எப்பவுமே காப்பாத்துவேன், என் கை உங்க பையன் மேல பட்டுச்சா, டிசி சார் கூட சாட்சி சார், என் கை பட்டுச்சா சொல்லுங்க. ஆமா
அட்வொகேட் சார் இங்க. அவன் தான் அப்பே ஓடிட்டானே ராஸ்கல். இப்போவும் சொல்றேன் சார், என் கை உங்க பையன் மேல படல. உங்க கை பட்டா என்ன படாட்டா என்ன? அதான் ஊருக்காரங்களே பீஸ் பீஸா பிச்சிட்டாங்களே. நீங்க யாரு சார்? பாவி என்ன அரெஸ்ட் பண்ண வரானா? வரட்ட வரட்ட. அப்பா அந்த பரம உருவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் வில்லங்க பிடிச்ச ஆளு, உன் விளையாட்டு அவன் வச்சுக்காத. பேசாம அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் உயிரை காப்பாத்திக்க, இல்லைன்னா உனக்கும் இந்த கெதி தான். தம்பி ஐயா உங்களுக்கு வெக்கமா இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு பதில நான் அவர் காலில் விழுந்து கும்பிடுறேன். வெள்ள கொஞ்சம் நின்று வேடிக்கை பாருங்க, யாரு காலில் யார் விடுறாங்கன்னு தெரியும். ஆஹா கதவை தட்டிட்டாங்களே, கும்பிடுறேங்க ஐயா கும்பிடுறேன். ஐயா பரமகுர என்னையே அரெஸ்ட் பண்ணலாம்னு வந்திருக்கியா? உட்காரு. அந்த பிரகாஷுடைய வலது கையே இவன் தான் சார். ஏயா என்ன திமிரு உனக்கு? காட்டுறேயா நான் யாருன்னு காட்டுறேன். கீழே பார்த்துருப்பியா, தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை பிரசையும் இங்கே கூச்சிட்டானே, எல்லா பத்திரிகைகளும் இங்கே தான் இருக்கானுங்க. ஐயா என் ஜட்டையை நானே கிழிச்சிக்கிறேன், நீ கிழிச்ச மாதிரி பிளட் எடுத்து நானே போட்டுக்கிறேன், நீ அடிச்சு ரத்தம் வந்த மாதிரி. நீ என்ன வெள்ள வச்சுட்டு போது நொண்டி நொண்டி வருவேன், நீ என் காலை ஓடிச்சிட்ட மாதிரி. நாளைக்கு பாரு தமிழ்நாடு ஃபுல்லா அந்த நியூஸ் கொழுந்து விட்டு எறிய போகுது. தம்பி பாத்தீங்களா உங்க அப்பாவுடைய பர்ஃபார்மன்ஸ? எப்பவுமே அரசியல்வாதிக்கிறத ஐபிஎஸ். எனக்கு நம்பிக்கை இல்லை. தம்பி வாங்க போய் பிரஸ் கார்டு ரெடியா இருக்க பாப்போம். ஏய் 500,000 ஓட்ட பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்கேன் நானு, என் பையனை கொண்ட குப்பத்தை நிறுத்தினேன், ஒன்ன எங்க கொண்டு நிறுத்துறேன் பாரு. ஐயா நீங்களே உங்க சட்டையை கிழிச்சுட்டீங்க, நான் கிழிச்ச மாதிரி. நீங்களே உங்க வாயில ரத்தத்தை ஊத்திக்கிட்டீங்க, நான் அடிச்ச மாதிரி. ஆமா நீங்களே நொண்டி நொண்டி வருவீங்க, நான் உங்க காலை அடிச்சு உடைச்ச மாதிரி. ஆனா என்னதான் நீங்க நடிச்சாலும் ஒரிஜினல் மாதிரி வராது சார். இந்த 500,000 ஓட்டு நம்புற மாதிரி அத ஒரிஜினல் ஆக்கிடுறேன். ஐயோ நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க, காலை முடிஞ்சு இழுத்த வலிக்குது. தம்பி உங்க அப்பா என்னமோ ஹைப் பண்றாருப்பா, 30 வருஷமா மக்கள்கிட்ட நடிச்சு நடிச்சு நடிப்பு ரத்தத்துல கலந்துருச்சு, சூப்பர். அடிக்கிட்டு கொக்கரிக்காரடா பிரசுகாரங்க இருக்கானுங்க பாருங்க. போட்டோ எடுத்தா தானே அங்க பார். போட்டோ எடுங்கடா, வீடியோ எடுங்கடா, நல்லா எடுத்துட்டு போறீங்க. எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே. இன்னைக்கு பேப்பர்ல டிவில எல்லாத்துலயும் ஐயாவோட பவர் என்னன்னு காட்டியாவணும். சரி சரி கிளம்புங்க. ஆமா மந்திரி எங்க? எது ஐயா எங்க வா? இப்பதறைய ஜீப்ல ஏத்து கூட்டி போறோம், அப்ப நீங்க போட்டோ எடுக்கலையா? இல்லையே. என்னது இல்லையா? அப்ப ஐயாவை எங்கயோ உள்ள கடத்திக்கிட்டு போயிட்டா. ஓடிடுங்க. ஐயா ஓடுறதா? ஒரு இன்ச்சு கூட நான் வர மாட்டேன். நான் தான் டெய்லி பேப்பர்ல பாக்குறேன் ஐயா, ஜெயிப்புல இருந்து கைது தப்பி ஓட்டம் என்கவுண்டர்ல சுட்டுட்டீங்க ஐயா. என்ன கோர்ட்டுக்கு வச்சிருப்பாங்க, ஜெயில வேணாலும் போடுங்க, இன்னும் நாலு சாத்து வேணாலும் சாத்துங்க, இந்த ஓடுற வேலை மட்டும் வேண்டாம் ஐயா. ஆமா பாக்கெட்ல 5 லட்சம். இந்த 5 லட்சம் ஓட்டா இனிமே ஜென்மத்தில கூட சொல்ல மாட்டேன். என்ன விட்டுருங்க சார், ரெடியா இருக்கு, சூட் பண்ணிடுங்க. ஐயோ ஏய் காப்பாத்துங்க. அதெல்லாம் வேண்டாம், ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் பிரகாஷோட ஃபைல கையெழுத்து வாங்கி. ஃபைல் எதுக்கு? இங்கே ஒரு வெள்ளை பேப்பர் கொடுங்க, ஒரு கையெழுத்துக்கு ரெண்டு கையெழுத்தா போட்டுறேன். என்ன விட்டுருங்க.